வணக்கம். நெருப்பு தமிழர் 2017 பிப்ரவரி 23 நம்ம கனடாவுக்கு வந்தோம். நம்ம வரும்போது மொத்தம் வந்து 2,100 செலவு பண்ணோம். $1,050 $2,100 நம்ம செலவு பண்ணோம். பிப்ரவரி 23, 2017 நம்ம கனடாவுக்குள்ளே வந்தோம். அப்போது ₹1,05,000 இல்லைனா ₹1,10,000 அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய செலவு இல்லை. இதுதான் ஆனால் இன்றைய நிலையில் பார்க்கும்போது 8,00,000 to 10,00,000 செலவு பண்ணி கனடாவுக்கு வர்றாங்க. 8,00,000 to 10,00,000 இப்போ இதில் 1,00,000 செலவு செஞ்சு வந்தேன்னா சொல்கிறது உண்மையா? இல்லை ஏஜென்ட்டுக்கு வந்து 10,00,000 கட்டிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய கேரியர் இருக்குது கனடாவில்னு சொல்கிறது உண்மையா? இதுதான் என்னுடைய கேள்வி. 1,00,000 வந்து மூன்று ஆண்டுகள் ஆகுது கனடாவுக்குள்ளே வந்து. இப்போ இதுவரைக்கும் பெரிய ஒரு தொகையை சம்பாதிச்சதாகவும் இல்லை. இப்போ நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், அதாவது நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைகளில் இல்லை. இப்போ இருந்தாலும் நம்ம தொழிலில் நம்ம ஒரு சமையல்காரனாவோ அதில் ஒரு திறமைப்படுத்தினா தான் இருக்கிறோம். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய சம்பளங்கள் அவ்வளவுதான். அதனால் இப்போ எல்லோரும் ஐடி ஆகிடலாம், எல்லோரும் டாக்டருக்கு போயிடலாம், இல்லை எல்லோரையும் வக்கீல் ஆகிடலாம் அப்படின்னா அது எல்லாராலையும் முடியாதுங்க. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதனால தான் நம்ம நிறைய காணொலிகள் பதிவு செய்கிறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலில் பேசுவோம். இதுதான் நான் இப்போ பேசக்கூடிய சூழல். நம்ம நடைமுறை எல்லாரும் எல்லாராலையும் முடியாது, எல்லாரும் ரஜினிகாந்த் ஆயிட முடியாது, எல்லாரும் அஜித் ஆயிட முடியாது, எல்லாரும் சம்பாதிச்சிட முடியாது. ஏதோ நம்மளால என்ன ஒரு சாமானியனாக என்ன செய்ய முடியும் அதை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ கனடாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைகளில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1,00,000 கட்டிட்டு வந்த நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1,00,000 கட்டிட்டு வந்த நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இங்கே 10,00,000 கட்டி செலவு செஞ்சு வர்றது என்பது 100% பயனில்லாததுன்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே நான் 50,00,000 செலவு செஞ்சுட்டு வருவேன், இப்போ 20,00,000 செலவு, அது உங்களுடைய விருப்பம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் எல்லோரும் நல்லா வரணும், நல்லா இருக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய உணர்வுகளும் எனக்கு தெரியும், அந்த வலி வேதனையும் எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒவ்வொரு நபரும் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும், அரபு நாடுகளெல்லாம், ஆசிய கண்டங்கள் முழுவதும் நம்ம எவ்வளவு சிரமப்பட்டுருக்குறோம், 10,000 to 15,000 எனக்கு தெரியும். அதை நான் உணர்றேன். சும்மா நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பில்டப் பண்ணிவிட்டு நான் கனடாவில் இருக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இந்த கண்ட்ரி இப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படிப்பட்ட கண்ட்ரி, இதெல்லாம் ஒரு புறம், அது ஒரு ஆடம்பரம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலைகளையும் கூறணும் இல்லை. இப்போ 2007 2010 வந்து 2010 வந்து $7 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, $10 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் $12 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, வெறும் $12 பெற அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு. இன்றைக்கி வந்து 2020, இப்போ 2010 இந்த 10 வருடங்களில் இன்றைக்கி நம்ம 2020 இருக்கிறோம், 10 வருடங்களில் $2 தான் கூட்டியிருக்கிறாங்க, $14. 2007 to 2010 இந்த இதே டொரண்டோவில் இருந்தக்கூடிய சாதாரணமாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருந்தது $700 இருந்திருக்கு, $700 இருந்திருக்கு, ஒரு டபுள் பெட்ரூம் $1,000 இருந்திருக்கு. இன்றைக்கி இது இப்படியே 3 மடங்காக மாறி இருக்கு. ஆனால் சம்பளம் வெறும் $2 தான் இந்த 10 வருடத்தில் கூடியிருக்கு. ஆனால் இதே நேரங்களில் இது 3 மடங்கு 4 மடங்கு வாடகை, ஒரு வீட்டு வாடகை, சராசரி வீட்டு வாடகை என்பது உயர்ந்திருக்கு. அப்போ இதில் ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை என்பது என்னவாக இருக்கும்? போராட்டமாக இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம், இதில் இதற்கு மேலேயும் ஒருத்த உண்மையை சொல்லணும்னா சமூக வலைதளங்களில் இனிமேல் செத்து ஆவியாக வந்தாலும் ஒரு பேரும் உண்மையை சொல்ல மாட்டான். என்னென்னா, என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, $5,00,000 செலவு செய்யணும்னு சொல்கிறாங்க, நம்மளால் உடனடியாக கொடுக்க முடியல. இது வரைக்கும் நீங்கள் உண்மையிலே இதே சமூகங்களில் பதிவு பண்ணுறேன், 1,00,000 கூட நான் கொடுக்கல இது வரைக்கும். இது வரைக்கும் இங்கேருந்து நான் 37,000 தான் அனுப்பிச்சிருக்கேன்.
அப்புறம் ஏங்க நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கட்டும். அப்புறம் அந்த கேள்விகள் அப்புறம் வச்சு பார்த்தா நான் திருப்பி சொல்கிறேன்ல, நான் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு வரல, எனக்கு வந்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் நான் வந்து உள்ளே இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஆனால் மிகப்பெரிய வருமானங்களை ஈட்ட முடியலை. ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைன்னு போனோன்னா ஒரு சராசரியாக 2 லட்சம் ரூபா சம்பளம் வரணும், 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வரணும், அதற்கான தளங்கள் இல்லை. சம்பளங்கள் $14 தான், என்னதான் முட்டி போதுனாலும் வேலை தெரிஞ்சாலும் $14 தான், தெரியலனாலும் $14 தான். இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இதற்காக நான் போய் ஐடியில் போய் இனிமேல் போய் உட்காந்துக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? ஏன்னா ஐடிக்கு போக முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அதில் தானே நான் வர முடியும். ஆகவே இப்போ இங்கே 1 லட்சம் ரூபா கட்டிட்டு வர்றேன், நான் சொல்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து குத்துது குடையுது. 10 லட்சம் ரூபா கட்டிட்டு வந்துட்டு, ஹாய் திஸ் இஸ் கனடா, ஹாய் திஸ் இஸ் லவ்வபிள் கண்ட்ரி, திஸ் இஸ் வெரி கிளீன் கண்ட்ரி, திஸ் இஸ் வெரி கிளீன் சிட்டி, கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லணுமா? இது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கு ஒரு சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்களின் நிலைகள்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்கு. கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே சராசரியாக நீங்கள் $3000 சம்பாதிக்கிறீங்க. ஒரு $3000 உங்களுக்கு டாக்ஸஸ் எல்லாம் போக $3000 உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து $3000 சம்பளம் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க. இப்போ $3000 சம்பளம் நீங்கள் வாங்கி இந்த $3000 ஒரு $1700 நீங்கள் வாடகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நீங்கள் குடும்பம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒன்றுமே மிச்சம் இருக்காது, எந்த மிச்சமும் இருக்காது. இதில் நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்க, இதில் நீங்கள் நல்லா கொஞ்சம் வாங்கி சாப்பிடணும், இந்த மாதிரியான நிலைகள் இருந்துச்சுன்னா ஒரு கேள்விக்குறி. இதில் தண்ணி அடிக்கிறவன், இல்லை சிகரெட்டு பிடிக்கிறவங்க, இல்லை கஞ்சா குடிக்கணும், இதன்கே வந்து கஞ்சா வந்து லீகலாக இருக்கக்கூடிய சட்டம். இப்போ இதையெல்லாம் பார்த்தோம்னா என்ன எங்கே போகிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா வந்தவங்க எத்தனையோ பேர் செட்டிலாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் எல்லாருமே வாழ்வாசாவா போராட்டத்துக்கு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் வேணால் யாராவது நல்லா இருந்திருக்கலாம், நான் உங்களை யாரையும் நான் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு, அதாவது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியே தான் இப்போ இங்கே இருக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்கலாம், நல்லா சாப்பிடலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், ஷாப்பிங் பண்ணலாம், இவ்வளவு தான். ஒரு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை, 2 லட்சம் ரூபா வேணும், 4 லட்சம் ரூபா வேணும், 5 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா அது என்னவோ ஆகும் அப்படின்னா அது நம்மளால் ஒன்றுமே முடியாது. ஆகவே என்னை பொறுத்த வரையில் தயவு செய்து சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துக்கோங்க. இப்போ 10 லட்சம் ரூபா இப்போ கனடாவுக்குலாம் யார் தெரியுமா வந்திருக்கிறாங்க? இப்போ நான் சொல்கிறேன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்தவங்கலாம் ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்தவங்க தான். அமெரிக்காவில் இருந்திருப்பாங்க, அதில் அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த குக்ஸை வேலை பார்த்தவங்கலாம் அதில் கப்பலில் போயிருப்பாங்க, அப்படியே இருந்திருப்பாங்க, யூஎஸில் இருந்திருப்பாங்க, அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க கனடாவுக்குள்ளே வந்து வரும்போது அவங்க ஏஜென்ட்டை பணம் கட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இந்த ஊரில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு அங்கேருந்து இவ்வளவு பணத்தை நம்மளால் கட்டி வர முடியுமா? அதுதான் கேள்விக்குறி. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இங்கே இருக்கிறதுல யாரெல்லாம் வந்து வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருக்கிறாங்க தெரியுமா? ஊர்லேருந்து வீடு வாசல் எல்லாம் விற்றுவிட்டு இப்போ வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஈப்ரோ இஸ்ரேல்லேருந்து வந்திருக்கிறவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறவங்க, இப்போ மற்ற நாடுகள்லேருந்து நிறைய நாடுகள்லேருந்து அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, பஞ்சாப் இப்போ நார்த் இந்தியன் சைட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையும் விற்றுவிட்டு ஒட்டு மொத்தமாக அவங்க வரும்போதே ஒரு பெரிய தொகையை கொண்டு வர்றாங்க. ஒரு பெரிய தொகை, ஒரு 400,000, 500,000, அதாவது 5 கோடி 4 கோடி இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கையில் பேக்கப்பாக வச்சுக்கிட்டு ஒரு வீடை பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு வீடை வாங்குறாங்க. அந்த வீடை வாங்கிக்கிட்டு அவங்க ஏதாவது அந்த வீடை வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்த்துறாங்க. அப்போ மெதுவாக நகர்த்திக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி ஒரு தொகையை வந்து ஏதாவது எங்கேயாவது ரெடி பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பித்து தான் இவங்க வந்து இந்த ஒரு நிலையை அடைகிறாங்க. இப்போ நம்மளை மாதிரியெல்லாம் சாதாரணமாக $3000 வாங்கி அந்த $3000 வாங்கி அந்த $3000 கூட வாடகை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம காரை வாங்கி காரு டியூ கட்டி இல்லை கார் இன்சூரன்ஸ் கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கி சோறு சமைச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பில்லு அந்த பில்லு இந்த பில்லுலாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள நொந்து நூலாகிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம $3000 வந்து நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் வந்து சிரமப்படுறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து ஊர்லேருந்து ஒட்டு மொத்தமாக காசுகள்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. வேறு வேறு நாடுகள் இருக்கிறவங்களாம் மொத்த மொத்தமாக காசு அள்ளிட்டு வந்து இவங்க கொண்டாந்து கொட்டுறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வசதி என்பது உயர்ந்த நிலைகள் இருக்குது. ஆனால் நாம் நம்மளை போன்ற சாமானியர்கள்லாம் வெளிநாட்டுக்கு வர்றதுன்னா
என்ன என்ன எதுக்கு வருவோம் அப்படின்னு கேட்டு நம்ம நான் அரசு பேருந்து பிடிச்சி தான் அங்கே இப்போ வெளிநாட்டுக்கு வருவேன். இன்றைக்கி அதுதான் என்னுடைய நிலை. நான் பெரிய காரில் வர அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. நான் எங்கள் ஊர்லேருந்து அரசு பேருந்து பிடிச்சி தான் அரசு பேருந்தில் ஏறி தான் நான் கனடாவுக்கு வந்தேன். ஆனால் இப்போது நான் எப்பவும் அப்படி தான் இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் நாம் வந்து வெளிநாட்டுக்கு வருவது என்பது சம்பாதிக்கிறதுக்கு தானே தவிர, வெளிநாடுகளிலே வந்து வாழ்ந்துட்டு அந்த நாட்டில் வாடகை கொடுத்துட்டு அந்த நாட்டில் பில்டப் பண்ணி போகிறதுக்கு நான் வரல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்பது இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் என்ன இருக்குன்னா, இந்த நாடுகள் உயர்ந்த நாடு, நல்ல நாடு, இங்கு வந்து மனிதநேயம் இருக்குது, இங்கே வந்து இலவச மருத்துவம் இருக்குது, இலவச கல்வி இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் இங்கு நாம் வந்து ஒவ்வொரு அதாவது இங்கு வந்து வாழ்வது என்பது மிகவும் வந்து அதிகமாக இங்கே வந்து அதிகமான நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைகள் தான் இருக்குது. அதனால் நாம் இங்கேருந்து ஊரில் இருந்து 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்த உடனே பிஆர் வாங்கிட்டு உடனே வீடு வாங்கிடலாம், இல்லை உடனே பெரிய பங்களா கட்டிடலாம், இல்லை ஊரில் வந்து 10 பில்டிங் வாங்கிடலாம், இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஒரு சாமானியனாக இருக்கிறவனுக்கு தான் நான் சொல்கிறேன். ஐயா நீங்கள் வந்து சயின்டிஸ்டாக இருங்க, நீங்கள் டாக்டராக இருங்க, உங்களுக்கு என்னுடைய தோணல் இல்லை. என்னோடய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைய தலை இளைஞர்கள் எல்லாருமே மிகப்பெரிய சிந்தனையாளர்கள். அவர்களுக்கு தெரியும் இதை எதற்காக நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. நான் இதில் பல காணொலிகளை இப்போ பதிவு பண்ணியிருக்கிறேன். கனடாவுக்கு வராதிங்க அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போது கனடாவிற்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வரக்கூடியவர்கள் எல்லாம் 50 லட்சம் சராசரியாக செலவு செய்கிறாங்க. 50 லட்சம் செலவு செய்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி சோத்துக்கொள்ளி இல்லாமல் கஷ்டப்பட்டு அங்கே போய் வேலை செஞ்சு இங்கே வேலை செஞ்சு கூட்டி பெருக்கி அங்கே கழுவி இங்கே கழுவி இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து எதுக்கே 50 லட்சம் ரூபா செலவு செய்கிறீங்க? 50 லட்சம் ரூபா செலவு செஞ்சு எவனாவது படிக்கணுமா? நாங்களாம் நானும் என்னதான் படித்தேன். நான் ஒன்றும் பெருசாக படிக்கலையே, பெரிய நான் ஒன்றும் டாக்டர்லாம் இல்லையே, ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. ஆகவே இங்கு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு படிக்கிறதுக்காக 50 லட்சம் பல்ல இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுங்கய்யா, உங்களுக்கு வேணான்னு சொல்லல, பணம் இருக்கிறவன் செலவு பண்ணுங்க. ஆனால் சாதாரணமாக வாழக்கூடியவர்கள் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணி திட்டி கமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை என்னை பற்றி பெருமையாக பேசுறதுனாலே எனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக இளைய தலைமுறைகளுக்கு என்னால் முடிந்த ஒரு விழிப்புணர்வுகளாவது ஏற்படுத்தணும். இப்போ நான் யாருக்கும் காசு பணம் கொடுத்து இதில் உதவி செய்யலை, காசு பணம் வாங்கிட்டு இதில் பேசுகிறது, இது இலவசமாக நான் பேசுகிறேன் வீட்டில் உட்காந்து. ஆகவே தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இங்கே வந்து ஏஜெண்டுகள் வாழ்கிறாங்க, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டாந்து டெய்லி ஒரு நாளைக்கு 1000 பேர் 500 பேர் இறக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அதில் இன்னொருத்தவரை கேட்குறான் 15 லட்சம் ரூபாய் இருந்தால் ஆள் சொல்லுங்கிறான். 15 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அவன் ஊரில் வந்து ஒரு தொழில் பண்ணி அவன் பிழைச்சிக்க மாட்டானா? ஆகவே இங்கு அந்த மோகம் என்பது அதிகமாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு நிறைய கடை வச்சுருக்கிற தமிழர்கள்லாம் ஏமாற்றவில் நிறைய ஈடுபடுறாங்க. 15 லட்சம் கொடுங்க, 18 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு நிறைய ஆல்ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் இந்த மாதிரியான பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, வட இந்தியர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க, நிறைய தமிழர்கள்லாம் திருட்டு வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் இங்கே நிறையாவும் இருக்கிறாங்க. நிறைய பொய்ய சொல்லி இங்கேருந்து ஆள் எடுக்கிறேன் அங்கேருந்து ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசை வாங்கி உங்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அதே போல் அதிகமான காசுகளை வாங்கி விட்டு இங்கே எங்கேனாவது இறக்கி விட்டு அப்புறம் ரோட்டில் தெரியலாம், பிச்சை எடுத்து தெரியலாம். நம்ம ஊரில் இருந்தாலும் பிச்சை எடுத்து சுதந்திரமாவது பிழைக்கலாம். இங்கே பிச்சை கூட எடுக்க முடியாது, ஏன்னா குளிர் அடிக்குது. எங்கே உட்காந்துட்டு குளிரில் அப்படின்ட்டு நம்ம இருந்து எங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிறது? அந்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிலைமை, இங்கே இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. என்னாலையெல்லாம் பிச்சை எடுக்க முடியல, நான் ஒரு பக்கம் கவலை வரப்படுறேன். ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட -30-25 போயிட்டுருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிறது? கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும், முகம் தெரியாமல் மறைச்சிருக்கணும், தலையில் ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டிருக்கணும், இல்லை அதுவும் நல்ல வெட்டர் ஜாக்கெட், நல்ல ஜாக்கெட் போட்டிருக்கணும். அதுவும் ஒரு 200-300 டாலருக்கு வாங்கினா தான் நல்ல ஜாக்கெட்டாக இருக்குது. அது இல்லைனா இந்த நம்ம மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு தரப்பாய் மாதிரி போட்டோம்னா அதுவும் உடம்பு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்குது நாட்டில். நம்ம இங்கே வந்து சாதாரணமாக மற்ற நாடுகளில் மாதிரி சும்மா இலவசமாக இங்கே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு போயிடும்ன்ற முடியாது. ஜாலியாக இருக்கிறது 3 மாதம்தான் எப்போ இந்த சம்மரில். மற்றதெல்லாம் இங்கே விண்டர் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கான அடிப்படை வசதிகள் இருக்கும். ஒரு பஸ்ஸை பிடிச்சி
ஏறி இங்கிருந்து அங்கே போகணும்னா 3 மணி நேரம் ஆகிடுங்க. டொரண்டோக்குள்ள 3 மணி நேரம் ஆகுது ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு. சாதாரணமாக ஒரு கார் வந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு காராவது வாங்கணும், ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு கார் வாங்கணும்ல. வாங்கினோம்னா அந்த காருக்கு டியூ கேவும், மாதம் வந்து டியூ இல்லைனாலும் காசை கொடுத்து கார் வாங்கினாலும் மாதத்துக்கு வந்து 300 டாலர் குறைஞ்சது இன்சூரன்ஸ் கட்டுறோம். அப்போ என்ன உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்குல்ல மார்ஜின் இருக்குல்ல, இதுக்கு இது கட்டணும், இதுக்கு இது கட்டணும், இதுக்கு இது கட்டணும்னு மார்ஜின் இருக்குல்ல, இதெல்லாம் இது கட்டணும் அது கட்டணுன்ற தேவைகள் இருக்குல்ல. அப்போது 10 லட்சம் ரூபாயை நம்ம கட்டிவிட்டு இதே நிலைமை உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் உங்கள் நிலைமை உங்களுக்கு வரும்போது அப்புறம் நீங்கள் அந்த 10 லட்சம் ரூபாய் எப்போ எடுக்கிறது, உடனே நீங்கள் வந்து கடை திறந்துடலாம். அப்போ கடை திறந்தால் ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு வாங்க, 2-3 கோடி ரூபாய் கொண்டு விடுவாங்க ஊர்லேருந்து. ஊரில் 2-3 கோடி இருந்துச்சு, நம்ம தான் ஊர்லேயே பெரிய தொழில் பண்ணணும். ஏன் கனடாவில் வந்து தொழில் பண்ணணும்? ஒரு நாட்டிற்கு நம்ம வருவது இந்த நாட்டில் சம்பாதிக்கணும்னு தான் வரோம். இங்கே வாங்கி இங்கேயே கொடுத்துட்டு நம்ம உட்காந்து 10 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு வர்றதுக்கு வர்றதில்லை. அப்படி வரக்கூடாது. பெருமைக்கு வெளிநாடுகளில் எறும்பு வைக்கக்கூடாது. ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகள் சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அனைவருக்கும் தயவு செய்து இந்த நெருப்பு தமிழன் என்பவன் சமூக வலைதளங்களில் இருக்கின்ற வரையில் இந்த உலகத்தில் எங்கு எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு உரக்க சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, நான் வந்தேன் போன மாதம், என் நண்பர் வந்தார், பயங்கரமாக சம்பாரிச்சிட்டாரு, வந்த உடனே வீடு வாங்கிட்டாரு, செட்டில் ஆகிட்டாரு, அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் வாங்க அவருடைய நம்பரை அனுப்புங்க. நம்ம ஃபோன்லேயே நேரடியாக இங்கேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவருக்கு நான் இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், நேரடியாக அவர்கிட்ட கேட்போம். இல்லை அவரை பிடிச்சி உட்கார வச்சு நேரடியில் பதிவு பண்ணுவோம், அவர் எங்கே வந்தார், என்ன வேலைக்கு வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு. ஆகவே நாம் தயவு செய்து சிந்தித்து செயல்படணும். நம்ம பாருங்கள், நான் உட்காந்துட்ருக்கிறேன், மகன் ஈகன் கத்திட்ருக்கான், உட்காந்து மணி வந்து இங்கே வந்து 2 மணி, இரவு இங்கே 1:30 ஆகுது, 1:30 உட்காந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போவே வெளிநாட்டுக்கு வந்தேன்னா பொண்டாட்டி பிள்ளைய வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வரணும். வெளிநாட்டுக்கு வரேன், நம்ம வெளிநாட்டுக்கு வந்தது நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இல்லைனாலும் ஊரில் இருக்கிறவனாவது பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இனிமேலாம் கல்யாணம் பண்ணுற பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு மோதிரம், இங்கே ஒரு பிரேஸ்லெட், இங்கே ஒரு செயின் போட்டுட்டு பில்டப் பண்ணிவிட்டு ஏ நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஏ வேணாம் பாஸ், அது போன்ற வாழ்க்கைகள் நமக்கு வேண்டாம். தயவுசெய்து இளைய தலைமுறைகள் செஞ்சுட்டு செயல்படுங்க. நிறைய நம்ம யூடியூப் சேனலில் நிறையா கமெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் பண்ணுறாங்க, நிறைய நல்ல இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புதியதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறம் பணம் கட்டி நான் ஏமாந்து தான் போவேன், இல்லை நான் இங்கே வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னா அது நீங்கள் வந்து பாருங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆகவே என்னை பொறுத்த வரையில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லை, அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவி செய்யவும் முடியும். ஆனால் அதிகமான பணம் இருப்பதனால நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விடயங்களையும் தலையிடுறது இல்லை. அதிகமாக இங்கே பணம் கேட்குறாங்க. ஆகவே தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. அதிகமான பணத்தை கட்டி நான் அதுக்கப்புறம் பிஆர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விடயங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். ஆகவே இளைய தலைமுறைகள் சிந்தித்து செயல்படுங்க. நல்ல கருத்துக்களை சொல்வதற்கெல்லாம் நான் யாருமே இல்லைங்க. அரசியல்வாதிகள் நாட்டை காப்பாற்றுறேன் சொல்கிறாங்க, நாட்டுக்காக போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு விதமான ஏமாற்று வேலை தான். அதெல்லாம் நம்பி அதெல்லாம் சும்மா யாராவது ஒருத்தன் வந்து இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு போராடுவான் அரசியல்வாதி, ஆனால் எவனாவது ஒருத்தன் 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தங்கிற ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்கள். ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இல்லை. சும்மா இதெல்லாம் அரசியல், அவ்வளவுதான். நடிகர்கள் பேசுவாங்க, அரசியல்வாதிகள் பேசுவாங்க, ஆனால் இந்த சமூகத்தில் உண்மையாக இளைய தலைமுறைகளுக்கு நல்ல வழியை காட்டணும், நல்ல அறிவுரைகள் வழங்கணும் என்பதை என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் நான் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கேன். இளைய தலைமுறைகள் நிறையா சிந்திக்கணும், நிறையா அவர்கள் வந்து அதாவது நிறையா விடயங்களை ஏமாந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, அது தோல்வியோடு போயிடணும், ஆனால் நம்ம பொருளாதாரங்கள் இதில் மாட்டிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பல காணொலிகள் பதிவு பண்ணுறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்,
இப்போவும் நான் சொல்கிறேன், கனடாவில் நான் இருக்கேன், எனக்கு எந்த, அதாவது கனடா வந்ததுனால நான் ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டமோ ஒரு மிகப்பெரிய இழப்பெல்லாம் இல்லை, எனக்கு லாபம்தான். ஆனால் இதில் 10 லட்சம் ரூபா கட்டி வர்றதில் எந்த லாபமும் கிடையாது, 10 லட்சம் ரூபா கட்டி வர்றதில் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய நிலைகள் மீண்டும் நீங்கள் பொருளாதாரத்தில் மந்தமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இதை நம்ம பதிவு பண்ணுறோம். தயவு செய்து சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களுக்கு சிந்திப்பதற்காக நம்ம பல்வேறு கேள்விகளையும் பதிலையும் நம்ம கொடுத்துருக்குறோம். தயவு செய்து இளைய தலைமுறைகள், இப்போ இதே போல் கனடாவில் என்னுடைய நண்பர்கள் பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள். இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம நேரடியாகவே அவங்க கூட போய் உட்காந்து ஒரு நேரலை பதிவு பண்ணுவோம். ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகள் சிந்தித்து செயல்படுங்க. அனைவருக்கும் வேண்டுகோள், என்னை பொறுத்த வரையில் தமிழ் சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறைகளுக்கு சிறந்த, அதாவது சிறந்து நல்ல ஒரு அறிவுரைகள் கூறுவதற்கோ இல்லை நல்ல ஒரு வழிகளை காட்டுவதற்கோ இன்றைய சமூக வலைதளங்கள் இல்லை, இதுதான் உண்மை. ஆகவே தயவு செய்து நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களையும் குறிப்பிடுவோம். நம்ம அதாவது தாயகம் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறை குறைகளையும் நம்ம பதிவு செய்வோம். தயவு செய்து சிந்திங்கள், செயல்படுங்கள். 10 லட்சம் ரூபாய் கட்டி வர்றதில் ஏஜெண்ட்டுக்கு தான் பயனே தவிர நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஆகவே தயவு செய்து இது போன்று 10 லட்சம் ரூபாயை கொடுத்து நான் அந்த நாட்டில் வந்து செட்டில் ஆகுவேன், இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் 10 லட்சம் ரூபாயை கட்டிட்டு வருவீங்க, அடிப்படையில் நீங்கள் பிஆர் வாங்குறது வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு 15 லட்சம் ரூபா செலவாகும். அப்போ 25 லட்சம் ரூபாயை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த எடுத்து அதற்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதே $12 போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் கூட $2 வரும், $14 வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதற்கப்புறம் நீங்கள் பெரிய இலக்கு அடைவது என்பது கேள்விக்குறி தான். ஒன்று, இங்கே தொழில் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்றுட்டு வந்து இங்கே வந்து பெரிய தொழில் செய்கிறாங்க, அவர்களுடைய வளர்ச்சி இருக்குது, அதில் மாற்று கருத்தில். ஆனால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. அதாவது நம்மை போன்ற சாமானியர்கள் சரிக்க விழுந்தால் தூக்கி விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் யாரும் இல்லை. அரசியல்வாதிகள் வரமாட்டாங்க, சினிமாக்காரவங்களும் வரமாட்டாங்க, இதே போல் சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்களும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். ஆகவே உணர்ந்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழர்.